வணக்கம் எல்லாருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நெஞ்சு வலி வராது, அடைப்பு ஏற்படாது, இரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படாது. அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, வெங்காயத்தை நல்லா நிறையா சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் முதல்ல. அடுத்தது, எங்கே நெஞ்சு வலிக்குதா, மூட்டு வலிக்குதா, எங்கே வலிக்குதோ, நெஞ்சு வலி தான் முக்கால்வாசி, அதுக்கு நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா தடவணும். சூடு பறக்க தடவிட்டு அனலில் காட்டணும். அந்த நெஞ்சு வலிக்கு கை வலிக்கு எல்லாத்தையும் தடவிட்டு சூடு வந்து அடுப்பு அனலில் காட்டணும். காட்டினீங்கன்னா அந்த அனல் வந்து நம்ம மேலே ஏறும். ஏறினதும் அதே நமக்கு ஒரு ஒத்தனம் கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு உங்களுக்கு ஒரு அளவு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டதும் 15 நிமிஷம் சென்று சுடுதண்ணியில் குளிக்கணும். அதை சுடுதண்ணியில் குளிக்கணும்னா 3 நாளைக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். அதிக நாள் வலி உள்ளவர்கள் என்ன செய்யணுன்னாக்கா, நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை இதேமாரி 3 நாளைக்கு செஞ்சீங்கன்னா போதும். கொஞ்சமாக இப்போ தான் ஆரம்பம் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த வலி நேரத்தை தடவிச்சு அப்புறம் விட்டுடுங்க. நீங்கள் தினைக்கும் செய்யணும்ல. இப்போ ரொம்ப வலிக்காரவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை தான், 3 நாளைக்கு தான் நம்ம செய்யணும். அதே மாதிரி இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளார நம்ம சாப்பிட்டுடணும். அப்புறம் அது சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணிக்குள்ள ஒரு 8 பல் பூண்டு, அந்த பூண்டை பாலில் வேக வச்சு நல்லா வெந்ததும் அதை நம்ம சாப்பிட்டுடணும். அடுத்தது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, தினம் காலையில் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரத்தம் நமக்கு தானாகவே உடம்புல ஏறும். அந்த உடம்பு ஏறினதும் அது ஓட முடியாமல் தடுக்குது. அது ரத்தம் பத்தாமலும் அந்த கொழுப்பு அதிகமானாலும் ரத்தம் ஓட்டத்தை சைக்கிளுக்கு எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் கருபுருன்னு சத்தம் கேட்குது. அந்தமாரி தான் நம்ம கொழுப்பு போய் ரத்தம் பத்தாமலும் ரத்தம் ஓடாமலும் நின்றுச்சுன்னா போய் அதை தடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து 2 பேரிச்சம்பழத்தை கட்டாயமாக சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு பின் ராத்திரிக்கு 7 மணிக்குள்ளார சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாட்டுக்கு பின் 8 மணிக்கு பூண்டு போட்டு சாப்பிட்டுறீங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தூள் ஒன்று சாப்பிடணும், மூலிகைத்தூள். அந்த மூலிகைத்தூள் உங்களுக்கு நான் சொன்னாலும் உங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் அந்த தூள் மட்டும் நான் செய்து அனுப்புகிறேன். நீங்கள் இதேமாதிரி செஞ்சுக்கிட்டே வந்து இந்த தூளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி நின்று ரத்த ஓட்டம் ஓடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நல்லா இருக்க முடியும்.